அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க நீங்களும் உட்காருங்கம்மா ஆ இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் எல்லாரும் இருங்க தண்ணி கொண்டு வரேன் ரொம்ப சந்தோஷங்க ஐயா கேம் புள்ளைக்கு இந்த கோயிலை தங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க ஐயா அம்மா ஏமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு பாரதி இந்த கிழவி நம்மள கோவிலல தங்க விடாம இந்த வீட்டு கூட்டிட்டு வந்துருச்சு ஆமா கண்ணே எனக்கு என்னவோ அந்த கோவிலல தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு பாரதி பாழடைஞ்ச கோவிலல எதுக்கு எட்டு நாள் பூஜை அத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் லட்சுமி கூட தங்கலாம் நினைச்சா இந்த கிழவி இங்க கூட்டிட்டு வந்துருச்சே ஐயோ அதனால என்ன கண்ணு எல்லாரும் தூங்கட்டும் நாம அந்த கோயிலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் எல்லார் கண்ணலயும் மண்ணை தூவிட்டு போறது நமக்கு கை வந்த கலையாச்சே என்னங்கம்மா போதுமா இந்தாங்க போது அம்மா நீங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க நான் உங்க எல்லாருக்கும் நைட் டிபன் ரெடி பண்றேன் நீங்க எல்லாம் ரொம்ப தூரம் கார்ல வந்திருப்பீங்க அசதியா இருக்கும் அம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க ஆ நானும் துணிய மாத்திட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் எல்லாரும் டிபன் சாப்பிடலாம் சவப்பி கிழவி லட்சுமி கைய பிடிச்சு இழுக்கும் போது சவப்பி கையோட வந்த கயிறு இல்ல இது ஏதாவது முக்கியமான கயிறா இருக்குமோ மீனாட்சிமா மீனாட்சிமா சொல்லுங்க ஐயா ஏன் பதட்டமா இருக்கீங்க அம்மா இந்த கயிறு உங்க பர்மக கையில இருந்த கயிறு தானே ஐயா இந்த கயிறு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு காலையில கோவிலுக்கு போனப்போ இந்த ஊர்ல செவப்பின்னு ஒரு பைத்தியக்கார கழுவி சுத்திக்கிட்டு இருக்குமா அந்த கழுவி லட்சுமியை பார்த்து நல்லமா நல்லமான கத்திக்கிட்ட கையை பிடிச்சு இழுத்துச்சு அத நான் தடுக்க போன போது இந்த கயிறு கழுந்து கீழே விழுந்துச்சுமா ஐயோ இத யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல எடுத்து வச்சேன் லட்சுமிட்ட குடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டமா ஐயோ இன்னைக்கு ராத்திரி பிள்ளைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே லட்சுமிமா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு என்னோட வாழ்க்கை இதே கோயில்ல அமைதியா தானடா போயிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்க்கைய சூறாவளி மாதிரி சூறையாடிட்டு போயிட்டியடா லட்சுமிமா என்ன ஏதோ யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்லங்க. மொபைல் நம்பர் யூ ஹேவ் டயல்ட் இஸ் கரண்ட்லி நாட் ரீச்சபிள்.
சொல்லுங்க மீனாட்சி அம்மா, என்ன விடாம போன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? தப்பு நடந்து போச்சியா? என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நீங்க தான் என் புள்ள உயிரை எப்படியாவது காப்பாத்தணும். மீனாட்சி அம்மா, முதல்ல அழறத நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமா விவரமா சொல்லுங்க. லட்சுமி கையில நீங்க கட்ட சொல்லி கொடுத்த மஞ்ச கயிறு எப்படியோ கழண்டு விழுந்துருச்சு. இப்பதாங்க ஐயா சிவலிங்கையா என் கையில கொடுத்தாரு. நீங்க சொன்ன மாதிரி வாசும் லட்சுமி என்னைக்குதான் நல்லமா கோயில தங்கி இருக்காங்க. இப்ப என்னோட புள்ள நீங்க கொடுத்த மஞ்ச கயிற கட்டாத லட்சுமி பிடியில இருக்கான். நீங்க தயா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். அழாதீங்க மீனாட்சி அம்மா, இதுக்கு மேலயும் நேரம் கடத்துறதுங்கிறது வாசுவோட உயிருக்கு ஆபத்து. நீங்க சீக்கிரமா போய் நான் கொடுத்த அந்த மஞ்ச கயிறை எப்படியாவது லட்சுமி கையில கட்டி விட்டுடுங்க. வாசு நல்ல மாதா கோவிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. வாசு எந்த நேரம் கோவிலை விட்டு வெளியில போறானோ அப்பவே நல்லம்மா உங்க பிள்ளைய கொன்னுடுவா. ஐயா உங்க வாயால அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. நான் உண்மையத்தான் சொல்றேன். வாசு கோவிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லம்மாவால உங்க பிள்ளைய ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க போறதுக்குள்ள அங்க வாசு கோவில விட்டு வெளியில போனானா வாசுவோட உயிர் போயிடும். ஐயோ, அந்த மண்ணுல இன்னைக்கு ஒரு உயிர் போறதுக்கு நீங்க காரணம் ஆயிடாதீங்க மீனாட்சி அம்மா. வாசு உயிருக்கு ஒண்ணு ஆகாம இருக்க நானும் இங்க ஒரு பூஜை பண்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல நீங்க போய் அந்த கயிறை லட்சுமி கையில எப்படியாவது கட்டி விட்டுருங்க. சரிங்க ஐயா, நான் இப்பவே அங்க போய் எப்படியாவது நல்ல மாவா இருக்கிற அந்த லட்சுமி கையில இந்த கயிறை கட்டிடுறேன். காளி தேவியே போற்று போற்று. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா? இப்ப உடனே நல்ல மாதா கோயிலுக்கு போனோம். எதுக்குமா இந்த நேரத்துல போகணும்? இந்த ராத்திரியில அங்க பூச்சி போட்டலாம் இருக்குமா? அதெல்லாம் காலையில போலாமா? இப்ப வேண்டாமா சொன்னா கேளுங்கம்மா. இல்லங்க ஐயா, நான் உடனே போயாகணும். எனக்கு வழி தெரியாது, இல்லன்னா நானே போயிடுவேன். அம்மா, இந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. அதான் அவர் அப்படி சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நாளைக்கு காலையில வரைக்கும் நாம வெயிட் பண்றது என் புள்ள உயிருக்கு ஆபத்தாயிடும். என்னம்மா சொல்றீங்க? நம்ம உடனே போய் இந்த மஞ்ச கயிறை என் மருமக கையில கட்டணும். இல்லனா என் புள்ள வாசுவோட உயிருக்கு ஆபத்து வந்துடும். சிவபுண்ணியா சீக்கிரம் போய் இந்த கயிறை லட்சுமி கையில கட்ட சொன்னாருயா. சிவபுண்ணியா ஐயாவே சொல்லிட்டாங்களா? ஆமா ஐயா. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் வந்துடுறேன். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுமா. தைரியமா இருங்கம்மா. பாரதி, இந்த கயிறை கட்டலனா வாசு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த கயிறை வாசு கையில தானே கட்டணும், லட்சுமி கையில ஏன் கட்டணும்? எங்க அவங்க அவ்வளவு அர்ஜென்டா போறாங்க?
நல்ல மாதா கோயிலுக்கு தான் போறாங்க. பாரதி வா, நாமளும் அவங்க பின்னாடியே போவோம். வா நெல்லுங்கம்மா. இந்த நேரத்துல அங்க போகாதீங்கம்மா, அங்க பூச்சி பொட்டெல்லாம் இருக்கும். என்ன பூச்சி பொட்டிருக்குன்னு சொல்றீங்க பவித்ரா கண்ணே? அதான் கருப்பான் பூச்சி பல்லி அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும்னு சொல்றாங்க இல்லையாமா? இங்க பூச்சி பொட்டுன்னு சொல்றது பெரிய பாம்புங்களை தான் சொல்லுவாங்க. அததாமா நானு சொன்னேன். என்ன பெரிய பெரிய பாம்பா? ஆமாமா, சாதாரணமா ஒன்னு ரெண்டு எல்லாம் சுத்தாதான், 50 100னு கூட்டமா சுத்துமா. அதனால நீங்க காலையில போங்க. இப்ப வேண்டாமா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் கண்ணு. இவங்க சொல்றது சரியா தான் இருக்கும். இவங்க சொல்றது நம்ம கேக்கலாமா? இப்ப நாம அங்க போவேணா? போய் பாம்பு கடிபட்டு சாக வேணா? இல்ல பாரதி, என்னால முடியாது. நான் இப்பவே அங்க போய் ஆகணும். இதுல என்னோட உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான ஊர் இல்ல. இந்த ஊருக்குன்னு பல விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. ராத்திரி நேரத்துல பொம்பளைங்க எல்லாம் தனியா வெளியே போக கூடாதுமா. அப்படி போனா பேய் அடிச்சு கொன்னுடுன்னு சொல்லுவாங்க. விடியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா போய் ஆகணும். கண்ணே கண்ணு, நானும் கூட வரேன் கண்ணு. வா. என்னங்க என்ன லட்சுமிமா, தூங்கலாமா? எனக்கு காலாரம் நடக்கலான்னு தோணுது. வாங்க போலாம், சும்மா வெளியில போய் நடந்துட்டு வரலாம். வாங்க. வாடா வெளியில வா, இன்னியோட உட்காத முடிய போகுது. வாங்க. லட்சுமிமா உள்ள வா. லட்சுமிமா, அம்மா தான் உன்னை கோயில விட்டு வெளில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, என்ன பாத்துக்கிட்டு இருக்க, நீ உள்ள வா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னீங்க, இப்ப வெளியில வர மாட்டேங்கறீங்க. ப்ளீஸ் வெளியில வாங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வயித்துல குழந்தை இருக்கும்போது வாக்கிங் போன நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல இப்படி சுத்தமான காத்து கிடைக்காதுங்க, வெறும் உப்பு காத்து தான் கிடைக்கும். இங்க பாருங்க, ரொம்ப சுத்தமான இயற்கை காத்து அடிக்குது. நான் கூப்பிடுறேன்ல, வாங்க ப்ளீஸ். வாடா வந்து செத்து போடா. நீ வர மாட்டேன்னு என்ன சொன்னாலும் நான் உன்னை கொண்டு போய் கொல்லாம விட மாட்டேன். வாங்க. லட்சுமிமா ஒரு நிமிஷம் இங்க வா. எனக்கு கூட இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கை கோத்துட்டு நடக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசைதான். ஆனா நம்ம ரெண்டு பேரும் இந்த கோயில விட்டு வெளில போனோம்னா உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்துன்னு அம்மா சொல்லிருக்காங்க. பிளீஸ் லட்சுமிமா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிய, எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற, நீ உள்ள வாயே. இங்க பாருங்க, எனக்கு பிரச்சனை வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இப்ப நான் கோயிலுக்கு வெளியில தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல. பாருங்க நான் நல்லாதான் இருக்கேன். உங்க அம்மா யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இப்படி சொல்றாங்க, அவங்க சொல்றதை பெருசா எடுத்துக்க வேண்டாமே. வாங்க நம்ம போயிட்டு வரலாம். இந்த காரணத்தை கொண்டு கோவில் விட்டு வெளியே போக கூடாதப்பா. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் லட்சுமியும் லட்சுமி வயிற்றுல விளையற குழந்தையும் நல்லா இருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னங்க திரும்ப உள்ள போறீங்க? வாங்க. இத பாரு,
பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கனா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரண காரியம் இல்லாம இருக்காது. நாம எதுக்குமா ரிஸ்க் எடுக்கணும்? ப்ளீஸ் நீ உள்ள வா. ஏ உள்ள வா லட்சுமிமா. என்னங்க நான் இத்தனை வாட்டி கூப்பிடுறேன், எனக்காக நீங்க ஒரு வாட்டி கூட வெளியில வர மாட்டீங்களா? கர்ப்பிணியா இருக்கறேன்னு ஆசைப்பட்டா நீங்க அது கூட செய்ய மாட்டீங்களா? நான் ஆசைப்படுறத செய்வேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல. நான் உங்ககிட்ட கேக்குறது உங்க கைய புடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம் தானே? அது கூட எனக்காக செய்ய மாட்டீங்களா? மா சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறேன். குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இத பாரு, நம்ம ரெண்டு பேரும் இந்த கோயிலை விட்டு போய் ஏதாவது குழந்தைக்கு உனக்கு ஆச்சின் வை, அப்புறம் என்னால தாங்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உயிரே. ப்ளீஸ் ராச்சல குட்டி, சொன்னா புரிஞ்சிக்கீங்க. ஏங்க என்னங்க நீங்க? பொம்பள நானே தைரியமா உங்களை வெளியில வந்து கூப்பிடுறேன், நீங்க ஒரு ஆம்பள, நீங்களே இப்படி பயந்தா என்னங்க அர்த்தம்? நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு நேச்சர் ஃபீல் இல்லன்னு தான உங்களை கூப்பிடுறேன். எனக்காக கொஞ்சம் வாங்க. அம்மா என்னமா இந்த நேரத்துல? வசமா மாட்டிக்கிட்டே ஆசை பொண்டாட்டி, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கல, அதனால்தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். என்கிட்ட பேசாதீங்க, போங்க. போன்ல லைன் போக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் வாசுக்கு போன் போட்டு பாருங்களே. சரிங்கமா, இதோ பண்றமா. அம்மா எனக்கும் நாட் ரீச்சபிள் தாமா வருது, கால் போக மாட்டேங்குதுமா, கோயில்ல சிக்னல் இருக்காதுமா. லட்சுமிமா என்ன என் மேல கோவமா? என்ன ஏமாத்திட்டீங்கள? நான் உங்க மேல கோவமா இருக்க, என்கிட்ட பேசாதீங்க. என் பொண்டாட்டி என் மேல கோவமா இருந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சிருக்காது. சரி வா தூங்கலாம். நான் தூங்க மாட்டேன், நான் உங்க கூட பேச மாட்டேன், தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்க பாரு லட்சுமி, 75 வருஷமா பூட்டி இருந்த இந்த கோயில நம்ம திறக்க இங்க வந்திருக்கோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அம்மா சொன்னதுல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இருக்குடா, 75 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா இருக்கு. தம்பி கொஞ்சம் வேகமா போடா. ஐயா சரி ஐயா. இந்த மஞ்சக்கீரை நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அம்மா இந்த மஞ்சக்கீரை சாதாரண கயிறுன்னு நினைச்சதா நான் சொல்லாம இருந்துட்டமா? இந்த கயிறால இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கொடுத்துருப்பமா. அந்த நல்ல மாத்தா இப்பவாது இந்த கயிறை பத்தி உங்ககிட்ட சொல்ல வச்சாலே, இது சாதாரண கயிறுன்னு நீங்க தூக்கி போட்டிருந்தா ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இந்த கயிறு சிவபுண்ணிய சாமி கொடுத்தது. அம்மா சிவபுண்ணிய சாமி கொடுத்திருக்காருன்னா இதுல ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா? அது மட்டும் இல்லம்மா,
75 வருஷமா பூட்டி இருக்கிற கோவிலை நான் தரக்க எவ்வளவு முயற்சி பண்ணமா என்னால தரக்க முடியல. ஆனா உங்க மருமக வந்து லேசா தட்டு ஒன்னு பூட்டி தரதிருச்சுமா. அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுமா உங்க மருமக கிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு. எவ்வளவு நேரமாகும் கோயிலுக்கு போறதுக்கு? இது கிட்டதாமா போயிடலாமா? என்ன லட்சுமி அம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஐயா லைன் கடச்சிச்சு. பேசுங்கமா. அம்மா சொல்லுங்கமா. வாசு வாசு. ஹலோ ஹலோ வாசு. ஹலோ அம்மா கேக்குதா? வாசு கேக்குதுங்களா? கேக்குதாப்பா. மீனாட்சி என் கையில கயிறு இல்லைன்னு கண்டுபிடிச்சு உன் மகனுக்கு தகவல் சொல்றியா? நீங்க வந்துட்டு பேன் எனக்கு நல்லா தெரியும்டி. நீ வரதுக்குள்ள உன் மகன் கதைய முடிக்கிறேன்டி.